த்ரில்லர். ஒரு வார்த்தையை வைத்து ஒரு வழக்கு முடியும் கதை, ஒரு வழக்கை முடிக்க ஒரு வார்த்தை போதும் என்பதை சொல்கிற கதை. D3 படத்தின் அறிமுக இயக்குனர் பாலாஜி அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே ரொம்ப ஒரு எமோஷனலான மேடை இது. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணேன். அந்த ப்ரொடியூசரும் இங்கே இருக்காங்க. அந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து பிரசன்ட் சாரை பார்த்து பேசினேன். பட் அந்த படம் அதுலேருந்து மேற்கொண்டு போக முடியல. அந்த ஹீரோவையும் என்னால் சரியாக தொடர்பு கொள்ள முடியலன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருந்துச்சு. ஓகே, ஒரு ஒரு காம்பேக்டாக ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் D3 ஆரம்பித்தோம். D3 ஒரு சீக்வல். ஆக்சுவலாக D3, D2, D1 அப்படிங்கிறது தான் வந்து இந்த கதையோட கான்செப்டு. ஸோ D3 சீக்வல், அப்படி தான் இந்த கதை பிளான் பண்ணோம். பிரசன்ட் சார்கிட்ட போய் இந்த கதையை நான் சொல்லும்போது எங்களுக்கு ஒரு எங்கள் கூடவே ஒரு அறிமுகமான ஒரு நபர் இருந்தார். அவர் பிரஜன் சார் வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ இன்னொன்று, பிரஜன் சார் இருக்காங்க, நான் போய் சொல்ல விரும்பலை. நான் எல்லா ஹீரோட்டுமே போய் நான் கதை சொன்னேன். ஒன்று என் கதையை நம்ப மாட்டாங்க, இல்லைன்னா என் ப்ரொடக்ஷனை நம்ப மாட்டாங்க. ஸோ அவங்களும் சொல்லியும் தப்பு கிடையாது, நிறைய ட்ரை பண்ணியிருப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகிருக்காது. ஸோ அதோட பலன் நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கிறோம். அப்போ நம்மளே ஓகே ஒரு ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கும் ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பிரஜன் சாரை போய் பார்த்து நம்ம கேட்டோம். ஸோ பண்ணுறோம் அப்படின்னாரு. அதை தாண்டி இதில் ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது பாருங்கள். அதில் நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஒத்துக்கலை, பட் பிரஜன் சார் பண்ணார். தவிர்த்து ஒரு சின்ன ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்துச்சு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே. என்னென்னா, போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கும்போது கோவிலில் ஒரு கேப் இருந்துச்சு. அதில் நல்லா உடம்புலாம் நல்லா ஃபிட்டாக்கி ஒர்க் அவுட்லாம் பண்ணி சிக்ஸ் பேக்லாம் பண்ணிட்டு வந்துட்டார். எனக்கு அது டோட்டலாக வேற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு குற்றாலத்தில் நடக்கிற ஒரு கதை அப்படிங்கும்போது அங்கே சிக்ஸ் பேக் வச்சுலாம் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணும்போது வேறு, ஒரு பெரிய ஹீரோஸ் அதை தாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ் டைம் எடுத்து, இல்லை சார் கொஞ்சம் வயிறு போடுங்க, ஒரு நார்மலாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதையும் பெருசாக பொருட்படுத்தாமல் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பண்ணோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. எல்லா படத்துலேயும் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், D3 மட்டும்தான் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. பட் இங்கே படம் எடுக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அந்த படத்தை எடுத்துகிட்டு வெளியே வரும்போது தான் பிரச்சனை. இங்கே யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்கு. இங்கே இருக்கிற பாலிட்டிக்ஸை பிளான் பண்ணுறதுக்கே இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு தெரியல. ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்குள்ளே நம்ம சிக்காமல் இங்கே வெளியே வர்றதே அவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கு. இதை தவிர்த்து இன்றைக்கி இங்கே நான் நிற்கிறதுக்கு ஒரு சில பேர் மிக முக்கியமான காரணம். அதில் என்னோடய நண்பர் ராமசுப்பு சார் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அவங்க இல்லை அப்படின்னா இன்றைக்கி 17th இந்த படம் இங்கே நின்றுருக்குமா அப்படிங்கிறது தெரியல. என்னோடய முந்தைய பட ப்ரொடியூசர். ஸோ அவங்களோட படமும் இன்னும் ஒரு 1.5 மந்த்ஸ் தியேட்டரில் வரப்போது அதோட அறிவிப்பு வரும். முருகேசன் சார் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். இதெல்லாம் தவிர்த்து பீமாஸ் கிரிக்கெட் டீம், அவங்கள வச்சு தான் நம்ம ப்ரொடக்ஷனுங்கிறது நம்ம பிளான் பண்ணோம். ஸோ கிரிக்கெட் மட்டும்தான் ஆடுவாங்க, பெருசாக நம்ம சம்பளம்லாம் எதுவும் கொடுக்கல. அதை தாண்டி நம்ம மேலே ஒரு கேர், ஓகே ஜெயிச்சிருவாங்கிற ஒரு நம்பிக்கை, அதை வச்சு மட்டும் தான் நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் நன்றி. இது தவிர்த்து ரஜீஷ் பிரதர், அவருக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து பெரிய படங்கள் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் தென் அருள்ஜோதி சார், நான் சரவணன் சார், ரெண்டு பேர்ட்டுமே நான் வந்து 2 நாள் ஷூட்டிங் தான் சொன்னேன். பட் ஆனால் அதுவும் ஒரு நாள் தான் பண்ண முடிஞ்சுது. பட் அதை பெருசாக அவங்க காட்டிக்காமல் அதோட வெயிட் என்னங்கிறது கேட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. அதுவும் அருள்ஜோதி சார், நான் சரவணன் சார் ரெண்டு பேருமே நல்லா பாசிட்டிவ் வைப். ஸோ ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்தோம்னா அவங்க பேசுகிறது நமக்கு கொஞ்சம் ஒரு நல்லா கேட்குறதுக்கு ஒரு இயல்பாக இருக்கும். அண்ட் தென் சார்லி சார், அவர் உண்மையிலே நேசமணி கேரக்டர் தான் அவரோட இயல்பானு தெரில. அவர் இருக்கும்போது அந்த ஸ்பாட்டே அவ்வளவு அழகாக இருந்துச்சு. இப்படி க்ரூ எல்லாமே ஒரு ஓரளவு பேலன்ஸாக இருந்துச்சு. ஆனால் படம் முடிஞ்சு நாங்கள் வந்து இந்த படத்தை அவுட்டாக எடுத்து பார்க்கும்போது ஒரு 3.5 மணி நேரம் இருந்துச்சு. ஆக்சுவலாக படத்துக்கு ஃபஸ்ட்டு இருந்த எடிட்டர் வேறு. 3 மணி நேரம் படம் பார்க்கும்போது நமக்கு ஓகே ஒரு லேக்காக இருக்கும்னு பண்ணும்போது தான் நமக்கு ராஜா ஆறுமுகம் சார் வந்தார். ஸோ நம்ம படத்தை கொடுத்தோம். ஒரு 1 வீக்லேயே வந்து எனக்கு ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிங்கிறது ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஒரு தைரியம், ஓகே இந்த படம் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு தைரியம் அன்றைக்கி தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் இனியும் என் படத்தில் அவராக பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, எல்லா படத்துலையும் அவர் இருப்பார் நம்புகிறேன். அண்ட் தென் மணிகண்டன் சார், ஒரு லோ பட்ஜெட் படம் வச்சுட்டு அதை வந்து எப்படி ஒரு ஹை ஃப்ரேமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே ஒரு எம்டி ஃப்ரேம் கூட விட மாட்டாப்புல. ஏதாவது ஒரு சர்வ் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று வேணும்.
அது இல்லை அப்படின்னா அதுக்கான டைம் எடுத்து பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ பணமாக நல்லா வந்திருக்கு பாருங்கள், உங்கள் எல்லாத்தையுமே நல்லா என்கேஜாக வச்சுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் தென் என் பேரண்ட்ஸ்க்கு ஒரு நன்றி, தென் என் ஒய்ஃப் செந்தில்குமாரி எல்லாத்துக்கும் நன்றி, என்னோடய டீம் முக்தார் சார் ராஜன் சார் வந்துடுற எல்லாத்துக்கும் நன்றி. பத்திரிகையாளர்கள் படம் பாருங்கள், ரொம்ப பெருசாகவும் சொல்லலை குறையாகவும் சொல்லலை, ஒரு டீசெண்டான படம் பண்ணியிருக்கோம், நல்லாவே பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். ரொம்ப பெருசாலாம் ப்ரமோட் பண்ணலை, ஓரளவு டீசெண்டான ஸ்க்ரீன்ஸும் இருக்குது, நீங்கள் பிச் பண்ணுறதை பொறுத்து எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ போல்டாக எழுதுங்க. எனிவே இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரே ஒருத்தருக்கு வந்து ஒரு முக்கிய நன்றி ஒன்று சொல்லணும், ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ். இன்றைக்கி அவர் வர முடியல இங்கே, ஸோ அவரும் இன்றைக்கி நான் அந்த இடத்துல இங்கே நிற்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கியமான காரணம். தென் பிஆர்ஓ சரவணன் சார், அவருமே நமக்கு நிறைய போல்டான சில விஷயங்கள் சொன்னார். கன்ஃபியூஷனில் இருக்கும்போது சில பேரோட ஸ்பீச் வந்து நமக்கு ஒரு சின்ன தெளிவை ஏற்படும். அப்படி தான் முருகேசன் சார், அவங்க ஒய்ஃப் வந்து எனக்கு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க, என்னென்னா நீங்கள் வந்து என் பிரச்சனை நடந்துருமா நடந்துருமானு பயந்துகிட்டே இருக்கீங்க பாலாஜி, பிரச்சனை வரட்டும் ஃபேஸ் பண்ணிக்கலான்னு ஒரு விஷயத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த டேட் போட்டு இந்த படம் இன்னைக்கு வருது. எனிவே எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்யூ ஃபார் மச்.